திருச்சியில் ஆசிரியை கத்தியால் வெட்டிவிட்டு 3 பவுன் நகையை பறித்து சென்ற மர்ம நபர்கள். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே கொணலை ஊராட்சியில் உள்ள கல்பானையத்தில் தனியார் பள்ளி ஆசிரியையின் கையை வெட்டிவிட்டு 3 பவுன் நகையை பறித்து சென்ற மர்ம நபர்கள். கொணலை ஊராட்சியில் உள்ள தெற்கு தெருவை சேர்ந்த 59 வயதான விமலாராணி, இவர் பிச்சாண்டர் கோவில் ஊராட்சியில் உள்ள ராஜா உயர்நிலை பள்ளியில் ஆசிரியையாக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை தனது பணியை முடித்துவிட்டு கால்பாளையத்தில் உள்ள வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அவரிடம் வழி கேட்பது போல் பேசிக் கொண்டிருந்த போது கத்தியால் கையை வெட்டிவிட்டு 3 பவுன் செயினை பறித்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் காயமடைந்த விமலாராணி திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. வழிப்பறி தொடர்பாக சிறுங்கனூர் காவல் நிலையத்தில் அவருடைய கணவர் ஆனந்த்ராஜ் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சிறுங்கனூர் போலீசார் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி ஆசிரியையின் செயினை மர்ம நபர்கள் பறித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.